Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulih al-karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wa fil Furqan al-majid. A'udhu billahi minash shaitani r-rajim. Bismillahir rahmanir rahim. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகர அன்புடையோருமாகிய எல்லாம் என்ற அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈரக தலைவர் நண்பர்மான முகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபா அசுரீகரின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடித்து ஒற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தின் கிருபை என்றென்றுமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்னை வந்து சந்திக்கும் பொழுது பரிசுத்த அடியார்களாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இப்படி மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சில முக்கியமான இரவுகளை, சில முக்கியமான நாட்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதிலும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். இதே போன்று சில இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவர்கள் அமல் செய்து தன்னின் பக்கம் அவர்கள் இணைய வேண்டும் என்பதற்காக, தன்னின் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில இரவுகளை கொடுக்கிறார். அதில் இந்த ரஜப மாதத்திலே முக்கியமான ஒரு இரவு மிஅராஜுடைய இரவு. இந்த மிஅராஜுடைய சம்பவங்கள், மிஅராஜுடைய நிகழ்வுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு தன்னுடைய உடலோடு சென்றார்களா இல்லது அவர்களுடைய ரூப சென்று வந்ததா என்ற பலவிதமான கேள்விகள் உண்டு. இவை அனைத்திற்கும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவான விளக்கத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. கனிமீட் அல்லாஹ் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டதிருக்கிறதே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அவர்களுடைய ஈமானுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பரீட்சை, ஒரு சோதனை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனால் ஏழு வானங்களையும் கடந்து சென்று இறைவனை சந்தித்து வர முடியுமா என்று யார் தன்னுடைய அறிவை இதனை செலுத்துகிறார்களோ அவர்கள் ஈமானை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்று வந்ததற்கு பின்னால் முதல் முதலாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொன்னாங்க, இது போல நான் என்ன செஞ்சேன், பைத்துல் முகத்தஸ் போய் அங்கிருந்து புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் ஏழு வாகனங்களை கடந்து இறைவனை இறைவனை சந்தித்து விட்டு நான் வந்தேன் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்று நாம் சொல்கின்றோமே, அவர்களுடைய அசல் பேர் அபூபக்கர் தான். அந்த சித்திக் அப்படிங்கிற பேர் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து விட்ட பிறகு அதை வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன உடனே அதை அவங்க உண்மைப்படுத்தினாங்க. ஒரு உண்மைப்படுத்தியதினால் அபூபக்கர் சித்தி உண்மைப்படுத்தியவர் என்ற ஒரு சிறப்பு பெயரை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மிஅராஜுடைய பயணம் என்பது அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள், அதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் இருக்கிறதே, இது நம்முடைய ஈமானில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை. இதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். யார் முழுமையாக நம்பிவிட்டாரோ அவருடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
யார் நம்பவில்லையோ அவருடைய ஈமானுக்கு அது எந்த நிலையிலே ஆகும் என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டதை அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்கிறாங்க. சுபஹான அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சுபஹான வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பயணம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மஸ்ஜிதில் அக்ஸாவிற்கு சென்றார்கள் என்று குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. அப்படி மக்காவிலிருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே சில நிகழ்வுகள் நிகழ்கின்றன, சில காட்சிகள். அதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது பைத்துல் முகத்தஸை நெருங்குவதற்கு முன்னால் ஒரு இடத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலே அழகிய நறுமணம், அழகிய ஒரு வாசம், ஒரு வாசனை வருகிறது. இது என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபிரௌனுடைய அந்த அரண்மனையிலே ஃபிரௌனுடைய மகளுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்மணி மாஷிதா என்ற பெண்மணியும் அவர்களுடைய குழந்தைகளுடைய கபரும் இங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஃபிரானுடைய அந்த அரண்மனையில் ஃபிரானுடைய மகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மாஷிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியுடைய குழந்தைகளுடைய கபர் இங்கு இருக்கு, அந்த கபர்களிலிருந்து தான் இந்த வாசனை வருகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாஷிதா என்ற பெண்மணியுடைய அந்த வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த பெண்மணியுடைய ஈமானுக்கு மற்ற பெண்களுடைய ஈமான் ஈடாகுமா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு ஈமானிலே மிக உறுதியாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஈமானை இழக்கவே மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள், இந்த பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள். இந்த மாஷிதா என்ற பெண்மணி தன்னுடைய அந்த ஈமானை மறைத்து வைத்திருந்தார். ஒரு தடவை ஃபிரானுடைய மகளுக்கு தலை வாரி கொண்டிருக்கும் பொழுது, ஃபிரானுடைய மகளுக்கு தலை வாரி கொண்டிருக்கும் பொழுது அந்த தலை வாரக்கூடிய சீப்பு கீழே விழுந்து விட்டது. அந்த சீப்பை எடுப்பதற்காக வேண்டி கையை கொண்டு போகும் பொழுது தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருக்கின்றோம் என்பதை அந்த பெண்மணி நினைக்காமல் பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த தீப்பை எடுத்து விட்டார். இந்த மாஷிதாங்கிற பெண்மணி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த தீப்பை எடுத்துட்டார். உடனே ஃபிரானுடைய மகள் கேட்டார், என்ன பிஸ்மில்லான்னு சொல்ற, அல்லாங்கிற என்னுடைய தந்தை தானே இறைவன், ஃபிரானு சொன்னானா இல்லையா, ஆனா ரப்புக்கும் ஒரு ஆளா குரான் வசனம். ஃபிரௌன் என்ன சொன்னான், நான் தான் உயர்ந்த இறைவன் சொன்ன, தன்னையே இறைவன் சொன்னவன். அப்ப ஃபிரௌனுடைய மகள் சொல்றா, சார் எங்க அத்தா தானே வந்து கடவுள், நீ யாரு அல்லாங்கிறீங்க யாரு அது. அப்ப அந்த மாஷிதாங்கிற பெண்மணி சொன்னாங்க, உன்னுடைய தந்தைக்கும் உனக்கும் எனக்கும் ஒரே கடவுள் தான், அந்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான்னு சொன்னான். உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் என்ன செஞ்சா, தன்னுடைய தந்தைகிட்ட போய் இந்த விவரத்தை என்ன செஞ்சிட்டா, போய் சொல்லிட்டா. நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா போய் போட்டு கொடுத்துட்டா, இவன் என்ன செஞ்சிட்டா, இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டா, ஏதோ அல்லான்னு சொல்றா, நீங்க வந்து இறைவன் இல்லையா, வேற யாரையா அல்லாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் போட்டு கொடுத்துட்டான். உடனே ஃபிரௌன் அந்த பெண்மணி அழைத்த, யார் அந்த மாஷிதா என்ற பெண்மணியை அழைச்ச, அழைச்சி நான் தானே உங்களுடைய இறைவன், வேற யாரையும் இறைவன் சொல்றியாமா யார் அது. அப்ப ஃபிரௌனுடைய அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, தைரியமா சொன்னாங்க, உன்னை படைத்ததும் உன் மகனை படைத்ததும் என்னை படைத்ததும் என்னுடைய பிள்ளையை படைத்ததும் அந்த ஒரே இறைவன் தான், நீ இறைவனாக முடியாது. உடனே அவன் கோபம் வந்துருச்சு, உடனே என்ன செஞ்சா சொன்னா, ஒரு பெரிய சட்டி, இன்னைக்கு கோழி போய்க்கிறவங்கன்னா சிஸ்டி போய் போய்க்கிற மாதிரி அது மாதிரி நல்ல பெரிய சட்டி, அந்த சட்டியை எடுத்து என்ன செஞ்சா, அடுப்பில் வச்சு நெருப்பை மூட்டி மாட்டினுடைய தலை இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈயம், ஈயத்தை காட்டி அந்த சட்டியில ஊத்துறோம், ஊத்தி அந்த பெண்மணி கண் முன்னாலேயே ஈமான இழக்க மாட்டேன்னு சொல்ல அந்த பெண்மணி சொல்லிடுச்சு, நீ என்னன்னு நீ செஞ்சிக்க, நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய ஈமான நான் இழக்க மாட்டேன், இறைவன் ஒருவன் தான், நீ இறைவனாக முடியாது. அவன் என்ன செஞ்சான், அந்த பெண்மணி கண் முன்னாடியே ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி அந்த சட்டியில போனான்.
ஒரு குழந்தையாக தூக்கி சட்டில் போட்டான். இதுக்கு முன்பதாக அந்த பெண்மணிகிட்ட கேட்டான், கடைசி ஆசை உனக்கு என்ன அப்படின்னு. இன்னைக்கு தூக்கில் போகிறவங்க கேட்பாங்கல்ல, கடைசி ஆசை என்ன அப்படின்னு. அப்போ கடைசி ஆசை உள்ள கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னையும் என் குழந்தையையும் இந்த சட்டியில் போட்டு என்ன செய்வேன், ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் எங்களுடைய எலும்புகள் இருக்குல்ல, அந்த எலும்புகளை ஒன்றாக ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல என்ன செய்ய அடக்க முடியும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால எலும்பு இருக்கும்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்பு என்னுடைய எலும்பெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன செஞ்சது, ஒரே கபட்டில் போட்டு அடக்க முடியும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு சொன்னாங்க. அப்ப என்ன செஞ்சா, பிறவனு ஒவ்வொரு குழந்தையாக போட்டான். பிறந்து சில மாதங்களே ஆன மூன்றாவது குழந்தை, அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்யறான், அந்த இதுல போட போறான். அந்த சட்டி உள்ள போட போகும் பொழுது அந்த பெண்களுடைய முகம் கொஞ்சம் மாறுது. சரி, நம்மளை இறைவன் ஏற்றுக்க போறாம இருக்கு அப்படின்னு செஞ்ச குழந்தைய அந்த சட்டி உள்ள போடாம கையிலேயே வச்சிருந்தான். இப்பயாச்சும் நீ மாறுறியா, நான் தான் இறைவன் ஏற்றுக்கிறியா, ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். அப்ப என்ன செய்ய, அந்த குழந்தைய எடுத்து சட்டியில போடணும். இறுதியாக இந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டுச்சு, எடுத்து சட்டியில போடப்பட்டாங்க, எரிஞ்சி அவர்கள் கருகி பிறகு அவருடைய எலும்புகள் எடுத்து என்ன செஞ்சாங்க, ஒரே இடத்துல நடந்து செஞ்சிட்டேன். ஏன்னு சொன்னா, நீ என்னுடைய அரண்மனையில் இருந்த ஒரு விசுவாசியான ஒரு வேலைக்காரி. அந்த மாஷிசா இந்த பெண்மணியை பார்த்து பிரமம் சொல்றான், என்னுடைய அரண்மனையில வேலை பார்த்த ஒரு விசுவாசியான ஒரு வேலைக்காரி, உன்னுடைய கடைசியாக இருந்தானா நான் அதையே செஞ்சிடறேன் அப்படின்றான். அதே மாதிரி என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்களுடைய எலும்புகள் அப்படியே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்ப அந்த பெண்மணியினுடைய உடல் கருகினாலும், என்னுடைய உடலை நீங்கள் எரித்தாலும் கரித்தாலும் ஈமான் நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். இன்னைக்கு நம் இஸ்லாமிய பெண்களுடைய ஈமானுடைய நிலைப்பாட்டை நாம் யோசிச்சு பார்க்கணும். அற்ப சுகத்திற்காக வேண்டி, அற்ப காசுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஈமான் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஈமான் இழந்து கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு இன்னைக்கு யார யாரையும் கூட்டிட்டு நீங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு இது போன்ற சரித்திரத்தை நாம் எடுத்து சொல்றோம். இது போன்ற வீர பெண்களுடைய சரித்திரத்தை நாம் இடத்தை எடுத்து சொல்றோம். இந்த மாஷிதா என்ற பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான ஒரு செயலை ஃபிரவுனுடைய மனைவியான ஆசியா அம்மையார், ஆசியா அம்மையார் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாஷிதா, மாஷிதாவுடைய பிள்ளைகள், அவருடைய கடவுள் அனைவரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாஷிதா என்ற பெண்மணியை, அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூர செயல்கள், அந்த வேதனைகளை அந்த ஆசியா அம்மையார் யாரு, ஃபிரவுனுடைய மனைவி, அவங்க பார்க்கறாங்க, நேரடியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய அந்த சட்டிகளை போடும் பொழுது அவங்களுடைய ரூப் பிரிந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக ஆசியா அம்மையார் பார்க்குறாங்க. ஆதாரபூர்வமான செய்திகள் இவை எல்லாம் இவனுக்கு செல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த காட்சியை நேரடியாக பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுடைய ரூபுகளும் அந்த பெண்களுடைய ரூபும் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆசியா அம்மையார் நேரடியாக பார்க்குறாங்க. அதே போல ஆசியா அம்மையார் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஃபிரவுன் என்ன செஞ்சான், தன்னுடைய மனைவி என்று கூட பார்க்காமல் தன்னுடைய மனைவி என்ன செஞ்சான், கொல்ல அவன் கொல்ல துணிஞ்சிட்டான். துணிஞ்சிட்டான். என் மனைவி என்ன செய்த, நீ என்ன இறைவனை ஏற்றுக்கலையில உடனே நான் கொலை செஞ்சேன்னு என்ன செஞ்சிட்டான், முடிவு பண்ணிட்டான். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ஒரு ரிவாயத்தில் மாஷிதா அந்த பெண்மணி சம்பந்தமாக சொல்லப்படுது. இது எந்த கிதாபில் சொன்னால் தப்சீரே ஹாசி அப்படிங்கிற குர்ஆனுடைய விதிமுறையில இன்னொரு சம்பவம் சொல்லப்படுது. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க சொன்னா, அந்த நெருப்பு குண்டத்துல அந்த சட்டிகளில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, கட்டி போட்டு தேள்கள் என்ன செஞ்சான், அந்த பெண்மணியுடைய மேல உடம்புல தேள்களை விட்டான், விட்டு செஞ்சான், கொடுமைப்படுத்தினாங்க. இப்பொழுதாங்க நீ சொல்லு, நான் தான் இறைவன் சொல்லு அப்படி சொல்லுறேன்னு சொன்னா, நான் என்ன செய்யணும், இன்னும் 2 மாதங்கள் உன்னை வேதனை செய்வேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா, 2 மாதம் அல்ல 70 மாதங்கள் நீ வேதனை செஞ்சாலும் இறைவன் ஒருவன் தான். அதுக்கு அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த ஈமானுடைய அந்த அகீதா அந்த கொள்கையை விட்டு நான் மாற மாட்டேன் என்பதாக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அந்த பெண்மணி. இப்ப அந்த பெண்மணியினுடைய இறுதி முடிவு எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னோம். சரி, அந்த கணவன் பிள்ளையையும் அவன் கொலை செஞ்சிட்டான், மாஷிதாங்கிற பெண்மணியும் கொலை செஞ்சிட்டான். மிச்சம் இருக்கிறது யாரு, அந்த மாஷிதா என்ற பெண்மணியுடைய கணவன். இந்த கணவர் எங்க போனாரு, போய் ஆளை பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு 2 பேரும் அனுப்பினான்.
அனுப்பின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இவர் வந்து மலைப்பகுதிக்கு போயிட்டார். மலைப்பகுதியில் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சு தங்கி இருக்கிறார். இங்கே தேடி போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல அவரை வந்து பார்த்துட்டாங்க. அப்போதைக்கு அவர் வந்து தொழுது கொண்டு இருக்கிறார். பார்த்த உடனே அந்த ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அவர் தொழுதுட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி நின்று வன விலங்குகள் தொழுதுட்டு இருக்கு. அவர் தொழுதுட்டு இருக்கிறாரு சொல்றது வந்து கதை இல்லை. எல்லா தப்சீர்கள்ல குர்ஆனுடைய ஆயத்தினுடைய விரிவுரைகள்ல இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்து புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. அப்போ அந்த அவர் என்ன செய்யறார், தொழுதுட்டு இருக்கிறாரு, அவருக்கு பாதுகாப்பாக வன விலங்குகள் என்ன செய்யறான், தொழுதுட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் என்ன செஞ்சானோ, போடிட்டாங்க. இந்த ரெண்டு பேர் வந்தத அந்த மாசித்தா என்ற பெண்மணியினுடைய கணவர் பார்த்துட்டாரு. சரி, இவன் போய் பிறவுண்ட சொல்லிட்டான்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை வந்து மோசமாயிடும் அப்படின்னு செய்யறாரு. அல்லாட்ட துவா செய்யறாரு, அல்லாட்ட துவா செய்யறாரு. யாருலா இந்த ரெண்டு பேர்ல யார் இந்த சம்பவத்தை மறைக்கிறாரோ, பிறவுண்ட சொல்லாம மறைக்கிறாரோ, அவருக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து அவரை நீ முஸ்லீமாக்கி. யாரு அவர் பிறவுண்ட போய் சொல்றானோ அவனுக்கு நீ தண்டனை கொடுத்துரு அப்படின்னு துவா செஞ்சிட்டாரு. அதுல ஒரு நபர் என்ன செஞ்சாரு சொன்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, பார்த்த அந்த காட்சியை அப்படியே மறைச்சிட்டாரு, பிறவுண்ட சொன்னாரு. இரண்டாவது நான் அந்த நம்பர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் நேராக பிறவுண்ட போய் இது மாதிரி நான் பார்த்தேன், நிகழ்வுகளை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பிறவும் நம்பலை. சரி, உன் கூட வந்த இன்னொரு நபரை வந்தார்ல, அவரை எங்க அவரை கூட்டிட்டு வாங்க. உடனே அவரை என்ன செய்யப்பட்டுச்சு, அழைத்து வரப்பட்டுச்சு. அவரை கூப்பிட்டு வந்த உடனே, இவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா, இல்லை நாங்கள் அந்த அங்கே எந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்தாலும் சொல்லிட்டான். நீ பொய்யா சொல்ற அப்படின்னு என்ன செஞ்சான், அந்த ரெண்டாவது நாள பிறவன் என்ன செஞ்சிட்டான், கொலை செஞ்சிட்டான். அவனை கொலை செஞ்சுட்டு இவனை உயிரோட விட்டுட்டான். இப்ப இவன் ஈமானை ஏற்றுக்கொண்டான். அந்த கடைசி நேரத்துல அந்த அவரை செய்திருக்கக்கூடிய அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு நபருக்கு ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு நபரை அந்த பிறவனுடைய கையால என்ன செஞ்சான், கொலை செய்ய வச்சான். அப்ப ஈமான்ல எந்த அளவுக்கு நான் உறுதியாக இருக்கணும், அது இந்த மேராஜுடைய பயணத்தினுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகி முறையில் சொல்லி காட்டுகிறது. இந்த மேராஜுடைய பயணத்திற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் மக்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இது நீண்ட சம்பவம், இதை நம்ம பேசுவோம் நேரம் வந்தோம். நல்லா முடிச்சுக்கிட்டு மேராஜுடைய இரவு அன்னைக்கு சிறப்பு பயான் இருக்கு, அதுல இதனுடைய தொடர்ச்சியான பேசுவோம். அவ அதுக்கடுத்து என்ன செஞ்சான், தன்னுடைய மனைவியை கொலை செய்வதற்கு ஆயத்தமாயிட்டான். தன்னுடைய சபையை கூட்டினான், அரச சபை கூடப்பட்டுச்சு. இது மாதிரி என்னுடைய மனைவி என்ன இறைவன் ஏற்றுக்கல, வேற யாரா அல்லான்னு சொல்றா, இவளை என்ன செய்யலாம். உடனே அங்க கூடியிருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் கொந்தளிச்சு இவளை வந்து கொலை செஞ்சிடணும், இவளை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. உடனே இவரவன் என்ன செஞ்சான், தன் மனைவியினுடைய கையையும் காலையும் கட்டிட்டான். கட்டிட்டு பெரிய கல் எடுத்து என்ன செய்ய போறான், அவங்க மேல போட்டு கொல்ல போறான். அந்த கொல்லக்கூடிய நேரத்துல ஒரு அறிவிப்புல வருது, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ஆசியா அம்மையாருடைய ரூஹை அவன் கல்லை போடுவதற்கு முழுவதாகவே எல்லாம் வாங்கிட்டான். அப்ப அவன் கல்லை போட்டது எது மேல, ஜனாத மேல தான். எந்தவித புரோஜனமும் இல்லை, அவனுக்கு வழி எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு ரிவாயத்து இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், முன்கூட்டியே அவனுடைய ரூஹை என்ன கைப்பற்றிட்டான். அப்ப அவனை கல்ல என்ன செஞ்சான், எடுத்து அவங்க மேலதான் போட்டான். அப்படி போட வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பெண்மணி ஒரு துவா செஞ்சாங்க, பெண்மணி ஒரு துவா செஞ்சாங்க. இதை எல்லா பெண்களும் இந்த துவாவை கேட்கணும் அல்லாஹ். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு மிகவும் உகந்த மிகவும் தோதுவான ஒரு துவா சூரத்து தஹரீம்ல இந்த துவா வருது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரத் தஹரீம்ல நல்ல பெண்மணி கெட்ட பெண்மணி ரெண்டுக்கும் உதாரணம் சொல்லுவோம். கெட்ட பெண்மணிக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்விருவர்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் சொல்லுவான். கெட்ட பெண்மணிக்கு உதாரணம், நல்ல பெண்மணிக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவியான இந்த ஆசியா அம்மையான அல்லாஹ் சொல்லுவான். அதுல அவங்க சொல்ல கேட்டிருக்கக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் சொல்றான். என்ன துவா கேட்டாங்க, ரப்பிபிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னதி, யாரா சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டித்தார். என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய உயிர் போகும்போது கேட்கிறாங்க, ரப்பிபிலி நீ இந்தக பைதன் ஃபில் ஜன்னதி, என்னுடைய ரப்பே எனக்கு சொர்க்கத்தில ஒரு வீட்டை நீ கட்டித்தார்.
ரப்பிபிடன் இணைந்த கபைத்தவர்கள் ஜன்னதி வனஜினி மின் பிரவுன வாமடிஹி வனஜினி. மேலும் இந்த பிரவுனுடைய தொல்லையை விட்டும் அவனுடைய இந்த செயல்பாட்டை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. வனஜினி மினல் கௌமில் ஜாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று என்ன செஞ்சாங்க, இந்த மூணு துவாவை கேட்டாங்க. ஒன்னு, எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு. ரெண்டாவது, என்னுடைய கணவன் பிரவுன் அவனுடைய இந்த தீய செயலை விட்டும் என்னை பாதுகாத்து, அநியாயக்கார கூட்டத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு என்னை பாதுகாத்து என்று இந்த மூன்று விதமான துவாவை என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி கேட்டாங்க. கேட்டதற்கு பிறகுதான் அவர்களுடைய ரூஹு எடுக்கப்பட்டது என்று தஃப்சீர்கள்ல சொல்லப்படும். இந்த இரண்டு பெண்மணிகளுடைய சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானிலே எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈமானையே இழக்காமல் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சாங்க. யார் இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து விடுவார்களோ, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானது. அல்லாஹ்வின் மீது யார் முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டாங்களோ அது அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற வசனத்தையும் அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஞ்ஞான இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் இரவுக்கு சென்ற இந்த பயணம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா அக்ஸாவுக்கு போனதுக்கு பின்னால அங்கிருந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய மேராஜுடைய பயணம் துவங்குது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதுக்கு பின்னால ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களாம் இமாமத் செஞ்சாங்க. பைத்துல் முகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது எந்த பள்ளியிலேயுமே அனைத்து நபிமார்களும் தொழுதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒட்டுமொத்த நபிமார்களும் தொழுத ஒரே பள்ளி பைத்துல் முகத்தஸ் மட்டும்தான். அனைத்து நபிமார்களுக்கும் யார் இமாமத் செஞ்சா, இறுதியாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க இமாமத் செஞ்சாங்க. அதற்கு பிறகுதான் பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்பட்டுச்சு, புராக் வாகனத்துல வானத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க சென்று இறைவரை நேரடியாக சந்தித்து வந்தாங்க. நேரடியாக போனாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் மட்டும் போனுச்சா இல்ல உடனோடு சேர்ந்து போனாங்களா? குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, ஃபபி அப்திஹி, அப்துல் சொன்னா அடிமை, அடிமைனா ரூஹ் மட்டும் கிடையாது, அடிமைனா உடல் எல்லாம் சேர்ந்துதான். அல் அப்துல் அப்படிங்கிற வார்த்தையை தஃப்சீர்கள்ல அதுபோல் முஃபஸ்ஸிரீன் எழுதுவாங்க, அபுது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம் சொன்னா அவனுடைய உடல் முழுவதும் தான் என்ன செய்ய குறிக்கும். அப்துல் சொன்னா என்ன, அடிமை. ஒவ்வொரு அடிமையை நம்ம என்ன செய்ய வேலைக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கும் போது அடிமைன்னா அவனை ரூஹ் மட்டும் தான் குறிக்குமா? அடிமையை செய்தால் பேரை சொல்லி கூப்பிடுறோம், கூப்பிடுனா யார் வருவா, அவன் தான் வருவான். ரூஹா வரும், ரூஹ் வராது, அவன் தான் ரூஹம் அவங்களதான் இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய இந்த பிரயாணத்தை மேற்கொண்டது தன்னுடைய உடலோடு என்ன செஞ்சாங்க போயிட்டு வந்தார்கள் என்று குர்ஆன் நமக்கு சான்றிதழ் வழங்குகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பிரயாணம் இருக்கிறது மிகவும் மகத்தான ஒரு உச்சக்கட்டமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரயாணம் என்று இன்னைக்கு விஞ்ஞானிகளே விகந்து போக அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல இந்த பிரயாணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்ட்ட போய் எதை வாங்கி வந்தாங்க, எல்லா விதமான அமல்களும் எல்லா விதமான செயல்பாடுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்வின் வஹியின் மூலமாக கிடைத்தது. ஹஜ்ஜி கடமையானது, நோன்பு கடமையானது, ஜகாத்து கடமையானது, நமக்கு இருக்கக்கூடிய இபாதத்துக்கள் எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சான், வஹியின் மூலமாக கொடுத்தான். தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜுக்கு அழைத்து நேரடியாக கொடுக்கப்பட்டது. எனவே தான் சொல்லுவாங்க தொழுகை மூமின்களுடைய மேராஜ், தொழுகை என்னங்க மூமின்களுடைய மேராஜ் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த தொழுகையில் தொழுகையினுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் அல்லாஹ்ட நேரடியாக வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு நீண்ட சம்பவம். ஆரம்பத்தில் எத்தனை வக்து கடமையாக தெரியுமா, 50 வக்து. எத்தனை வக்துங்க, 50 வக்து கடமையாக இருந்துச்சு. மூசா அலைஹி ஸலாம் போய் சந்திக்கிறாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மூசா அலைஹி ஸலாம் சொன்னாங்க, உங்க உம்மத்து இதெல்லாம் தாங்க மாட்டாங்க, இப்ப குறைச்சிட்டு வாங்கன்னா மீண்டும் அல்லாட்ட போனாங்க. 5 குறைஞ்சிச்சு 45, அப்புறம் 5 குறைஞ்சிச்சு 40, அப்புறம் 5 குறைஞ்சிச்சு 35, அப்புறம் 5 குறைஞ்சிச்சு 30, அப்புறம் 5 குறைஞ்சிச்சு 25, அப்புறம் 5 குறைஞ்சிச்சு 20, இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 15, 10,
அஞ்சில் வந்து நிற்கிது. இதையும் என்ன செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்க உங்களுக்கு அஞ்சு வருஷத்துலாம் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருக்க கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து அஞ்சு வருஷத்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, நீங்க அண்ணா டப்பி குறைச்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரவி நாயகம் சொன்னாங்க, இதுக்கு மேல அல்லாஹ் டப்பி குறைச்சி வாங்கிறதுக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னா இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. ஐம்பது அஞ்சு ஆக்கியாச்சு, ஒரு ஜீரோ எடுத்தாச்சு, ஒரு ஜீரோவை எடுத்து அஞ்சு ஆக்கியாச்சு. ஆனா இந்த அஞ்சு வருஷத்து தொடர மாட்டேங்கன்னா பாடுபடுது நீ யோசிக்கணுமா இல்லையா. அஞ்சு வருஷம் அல்லாவுக்காக எதிரியா விஷயங்கள் நம்ம சில நேரங்களை செலவு பண்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு, போனு ஹேங் ஆயிடுச்சுங்க, நம்மளுடைய போனு ஹேங் ஆயிடுச்சு, தட்டு தட்டு தண்டாரு போக மாட்டேங்குது. என்னங்க அப்ப என்ன ப்ராப்ளம், கொண்டு போய் கடையில் கொடுக்குறாரு, உங்க என்ன ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க டெலிட் பண்ணுங்க. உட்காந்து என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் எத்தனை போட்டோக்கள் வீடியோக்கள் இமேஜுகள் என்ன இருக்கோ தேவையில்லாத பூரா என்ன டெலிட் பண்றாரு. ஒரு டெலிட் பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நேரம் எடுக்குதுன்னு வைங்களேன். ஒரு செல்போன் டெலிட் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியும் போது அல்லாவுக்காகவே அஞ்சு நிமிஷம் கொடுக்க முடியாதா. யோசிச்சு பாருங்க, நாலு பூரா செல்போனை பாக்குறோம் நம்ம, செல்போன் இருக்கக்கூடிய அந்த மெசேஜுகளை டெலிட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட தன்னை படைத்த ரப்புக்காக கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் உண்மை மூவினாக இருக்க முடியுமா. யோசிங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம்னா உண்மையான உண்மையா செய்வான், உள்ள நடு நடு இருக்குங்க, இங்கே உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லான்னு சொன்னா உள்ளம் நடுநடுங்குமா. பாங்கல சொல்றாரு, என்ன சொல்றாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். முதல் வார்த்தையே பாங்கல என்ன, எந்த என்ன வார்த்தை, அல்லாங்கிற வார்த்தை தான். அந்த அல்லாஹு அக்பர் சொல்லும்போது உள்ளத்துல பயம் வரும், அப்படி வந்தாதான் அங்க உண்மையான பூமி. அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, அந்த தன்மைகளை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியா அல்லாஹ் சொல்லுவான், உலாகமுல் முஃமினூன் ஹக்கா, இவர்கள் தான் ஹக்கா, உண்மையிலேயே முஃமின்கள் இவங்க தான். அந்த நெஞ்சு எல்லாத்தையும் படபடக்கும். அல்லாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உள்ளத்துல பயம் வந்து என்ன செய்யணும், உடம்பு பூரா வேத்து கொட்டணும். ஜுரம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குது, மாத்திரையை போட்டவன அப்படி வேத்து கொட்டுதா இல்லையா. அதுவே பிபி கம்மியாயிடுச்சு, சுகர் கம்மியாயிடுச்சு, என்ன செய்யுது, வேத்து கொட்டுதா இல்லையா. அது போல அல்லாங்கிற வார்த்தையை கேட்டவுடனே என்ன செய்யணும், உடம்பு சிலுத்து போய் உடம்பு என்ன வேர்வை வர ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மையான உண்மைக்குண்டான அடையாளம் என்று நான் சொல்லல, பெருமானா சல்லல்லாஹு சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், உள்ளம் நடுநடுங்கிறான். ஆனா அல்லாஹ் அக்பர்னு சொன்னவன் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை கேட்டவன் எங்க நமக்கு உள்ள நடுங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு நேரடியாக சென்று அல்லாஹ்விடத்திலே பெற்ற தொழுகை இன்னைக்கு நம்மிடத்திலே படாத பாடுபடுகிறது. அந்த தொழுகையை சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், நேரத்தை கொடுக்கணும். அல்லாஹ் கொடுத்த நேரம், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு, அல்லாஹ் கொடுத்த உணவு, அல்லாஹ் கொடுத்த ஆடை, அல்லாஹ் கொடுத்த மனைவி, அல்லாஹ் கொடுத்த குழந்தை, எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா அல்லாஹுக்காக ஒரு ஐந்து நிமிடம் நம்மளால ஒதுக்க முடியல. இதற்கு நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷமான இந்த தொழுகையை மௌத்து வரைக்கும் தரக்கூடிய வாக்கைக்கு அல்லாஹ் தந்தல் முடிவானாக. வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.